பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் ஒரு மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை கடந்த நாட்களிலே ருசித்து பார்த்தவர்கள் எல்லாரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் எந்த காலத்திலும் கர்த்தரை ருசித்து பார்த்தால் அவர் உங்களுக்கு நல்லவராகத்தான் தெரிவார். ஏனென்றால் அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையான நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை இந்த நாளிலே பாடி துதித்து ஆராதித்து கொண்டாட போகிறோம். இந்த ஆராதனையிலும் நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆசீர்வதிக்கப்பட போவது நிச்சயம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்குவோமா? எல்லாரும் பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் அல்லது நின்று கொள்ளுங்கள். கண்களை நல்லா மூடிக்கொள்ளுங்க. ஒன்று கையை கூப்பிக்கோங்க அல்லது ரெண்டு கைகளையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். நாம் பயபக்தியோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறனுமே ஒளிமயமாகனுமே, முகங்கள் மாறனுமே ஒளிமயமாகனுமே, மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. ஓ என் தேச எல்லை எங்கும் ஆவிக்குரிய பெருமழை, எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாங்கப்பா. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் செய்வாடும்படி வாங்கப்பா, எங்களோடு பேசும்படி வாங்கப்பா, எங்களை தொடுவதற்காக உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். அன்றைக்கு நீர் தொட்ட குஷ்டரோகி சுஸ்தமானானே, நீர் தொட்ட பாடையில் இருந்த மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பி உட்கார்ந்தானே. நீர் தொட்டால் போதுமே. அல்லேலூயா. வாங்கப்பா, எங்களோடு இடைபடும்படி வாங்கப்பா, எங்க மேல அசைவாடும்படி வாங்கப்பா, கட்டுகளை உடைக்கும்படி வாங்கப்பா, கவலைகளை மாற்றும்படி வாங்கப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த நாளில் உம்மை தேடுகிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி வாங்கப்பா. யாரெல்லாம் உம்மை பார்க்க தரிசிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு காட்சி அளிக்கும்படி வாங்கப்பா. உம்மை வருந்தி அழைக்கிறோம், வருந்தி அழைக்கிறோம். ஆராதனையிலே வந்து அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. நன்றி இயேசுவே. கத்தர் கொடுத்த நல்ல நாளுக்கா எல்லாரும் கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஆமே. நாம் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம் வீட்டில் இருந்து கொண்டு இந்த காணொளி வழியாக நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நமக்கு இப்படி எல்லாம் வசதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தெய்வம் கருவறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல,
நமக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டால் போதும் என்று இந்த நாளிலே அப்படித்தான் நம்மத்தியில் இருக்கிற நம்மோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கும் பெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து இருதயங்களை ஒருங்கிணைக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம் தேவனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாசமும் மூன்றாவது வாரம் வரையிலும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர் என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய துதி பலிகளை நீர் பிரியமா ஏற்றுக்கொள்ளும்படி இந்த நாள் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்து ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடல்களை பாடி கம்பீர சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பாடல் துதி ஆராதனை வேளையில் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளை நாங்கள் நினைத்து உமக்கு துதி செலுத்த உண்மை ஆராதிக்க உமக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். காணிக்க பகுதிக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தசம பாகங்களை கர்த்தருடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னீரே ராஜா. முழு இருதயத்தோடு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகள் ஈவுகள் ஆசீர்வாதங்களிலிருந்து பத்தில் ஒரு பகுதியை கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா. இயேசப்பா, செய்தி வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசுங்க ராஜா. முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களோடு அந்த சத்தியத்தை உட்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையின் முழு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, வல்லமையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ராஜா. நீர் மகிமையின் ராஜாவாய் இந்த நாள் ஆராதனையில கடந்து வந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்துல வாசிக்கிறது போல வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உட்பிரவேசிங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. மகிமையின் ராஜா இந்த நாள் ஆராதனையில கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா. நாங்கள் இருக்கிற இடங்களில் நம்முடைய பிரசன்னத்தோடு நீங்கள் கடந்து வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீங்களே ராஜா. பரம தகப்பன் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து பூர்த்தியாக்கி அற்புதங்களை செய்து இந்த நாள் ஆராதனையின் மூலம் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனைக்கு ஆண்டவரே இயேசப்பா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வீடியோ ஆடியோ ஆண்டவரே டிவி சேனல்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் ஆட்கொள்ளுங்க ராஜா. இந்த நாள் ஆராதனை எல்லா இடங்களிலும் சரியான விதத்துல ஒலிபரப்ப செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பா, எங்கெல்லாம் டிவி சேனல் தெரியலன்னு சொல்றாங்களோ இந்த வார ஆராதனையில எல்லா ஜனங்களும் பங்கு கொள்ள பரிசுத்தாவியானவர் கிருபை தந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கிருபையின் பிரசன்னத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே என்ற ஒரு பழைய பாடல், ஆனால் உற்சாகமான பாடல். ஆமென். நாமும் இந்த நாளிலே பாடி கர்த்தரை துதித்து அவரை கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தொண்டை நல்லா இருக்குது? தொண்டை கரகரப்பாக இருந்தால் சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. ஆனால் நல்லா பாடணும், ஒசையுள்ள கைத்தாளத்தோட. ஆமேன். கம்பீர சத்தத்தோட பாடுவோமா? கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல்ல துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் தானக ஜீவன் வாழ்த்திடவே ப
இரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல் காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம் கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம் கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம் இறைவனை நம்பி இருக்கிறேன் எதற்கும் பயப்படேன் நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன் எதற்கும் பயப்படேன் இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் திரும்ப பாடுவோமா இறைவனை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமா
குதூகலமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். பாடுவோமா உற்சாகமாய். அல்லேலூயா.
அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி மீண்டுமாய் மீண்டுமாய் அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே என்னை வாழாக்காமல் நீ தலையாக்குவீர் கீழாக்காமல் அல்லேலூயா துதி உமக்கே
இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி நன்றி நன்றி. ஓ வி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. வி க்ளோரிஃபை யுவர் நேம். வி மேக்னிஃபை யுவர் நேம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் குட்னஸ். தேங்க் யூ ஃபார் த மெர்சி. தேங்க் யூ ஃபார் யுவர் கிரேஸ். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபார் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க் யூ ஃபார் ஆல் த சாக்ரிஃபைசஸ். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டீட்ஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்லுங்க. ஓ ரப ரஷா பப ரகர பௌ ரப லரத லரமனா. நன்றி 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 நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம் காத்தீரே நன்றி. கொள்ளை நோய்க்கு காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா காத்து கருப்புக்கும் காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா நோய்களுக்கும் பேய்களுக்கும் விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா மனிதர்களுடைய பொறாமைகளுக்கும் விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா மனிதர்களுடைய வஞ்சனைகளுக்கும் விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா வேடனுடைய கண்ணிகளுக்கும் எங்கள் கால்களை விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி. எல்லா சாத்தானுடைய பொய்களுக்கும் எங்களை விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஓ எல்லா தீமையான சூழ்நிலையிலிருந்தும் எங்களை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். புயல் காற்றிலே காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைமழையிலே காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடும் வெயிலிலே காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பஞ்சகாலத்திலே காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். விக்கினங்கள் சூழ்ந்திருக்கும் போது காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ராமா ராஷா பாபா ராமனா. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து நம்மை நடத்துகிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஓ எவ்வளவு ஆக்சிஜன் நம்மை சுத்தி இருந்தோம், சிலர் சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நமக்கு கத்த சுவாசிக்க கிருபை செஞ்சிருக்கிறார்ல. தன் கணக்க ஆக்சிஜனை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்ல. நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்பா. சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல லங்ஸ் கொடுத்திருக்கீங்க. நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. சுவாசிக்கிறதுக்கு டன் கணக்கில் ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி நன்றி. இலவசமாக கொடுத்துருக்கிறீங்கப்பா. இலவசமாக கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கிறீரே. ஆழத்தின் நீரூற்றுகளிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி எங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலன் தந்தீரே நந்தி ராஜா. கிருபை தந்தீரே நந்தி ராஜா. ஞானம் தந்தீரே நந்தி ராஜா. விடுதலை தந்தீரே நந்தி ராஜா. மகிழ்ச்சியை தந்தீரே நந்தி ராஜா. மன நிறைவை தந்தீரே நந்தி ராஜா. மன மகிழ்ச்சியை தந்தீரே நந்தி ராஜா. நல்ல மனிதர்களை உறவாக தந்தீரே. நல்ல நண்பர்களை தந்தீரே. நல்ல சபையை தந்தீரே. நல்ல மெய்ப்பனை தந்தீரே. நல்ல சகோதர சகோதரிகளை தந்தீரே. நல்ல சத்தியத்தை தந்தீரே. ஹல்லேலூயா. ஓ ரபப ஷபப ரகர மௌரம மரதலர பலரதலர மனம ரப ரபல அகர மௌரம நலதலர மனம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமாம், இடைவிடாமல் அவருக்கு நன்றி செலுத்தணுமாமா. அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவருக்கு ஓ 1% நன்றி செலுத்தியிருப்போமான்னு எனக்கு தெரியலை. இன்னும் நம்ம அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி கடன் நமக்கு கூடிக்கிட்டே போகுது. அதனால் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. பார்க்கலாம், கருத்தாக சொல்லுங்கள். எதையோ நினச்சிக்கிட்டு நன்றி சொல்லாதீங்க. கருத்தாக ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைச்சதையும் கொடுத்தார், நினைக்காததையும் கொடுத்தார், கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். ஆமே நாமே 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 நாமே. கூப்பிட்டும் வந்து உதவி செய்தார், கூப்பிடாமலும் வந்து உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபர் அதல் அரபௌ ரபல் அகரகத ரண பௌ ஷபர் அபல் அக்கர பௌரம நரதல ரமனோ. ஆமென். ஆவியோடும் கத்தரை துதிப்பேன், கருத்தோடும் கத்தரை நான் துதிப்பேன். அதனால் அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில் கத்தரை துதிங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் துதிங்க. ஆவியில் துதிக்க கத்தர் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ரிப ரபல பரதல ரமௌர மனரகத ரலபௌ ஷப ரபலகர மௌரம நரகத நந்தரன மௌர பல பரதல ரமணா. ரிக்க பலபல பலபல பரமணன பௌரமன பலபரதல மனநதல ரகத நனமா. ரிக்க பரபல பௌர பல பரதல ரபௌ ஷப பலபரமன ரதல மனநதல ரகத நனந்தரனமா. ஆமேன் ஆமேன். ஆவியில் துதிக்க எங்களுக்கு வரம் தந்தீரே. அந்நிய பாஷை வரத்தை தந்திருக்கிறீங்களே. நன்றி 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 நன்றி. ஓ ரபப ரகலர ஷபபல ரதல ரமணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் பலப்படுத்தி நடத்தி வருகிறார்.
நம்ம மாம்ச பலத்துல நம்ம ஓடல ஆவியின் பலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க நம்மை பலத்தால் எடை கட்டுகிறாரே ஸ்தோத்திரம் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி செய்கிறாரே ஸ்தோத்திரம் காண்டாமிருக துக்கத்த பலனை தருகிறாரே உமக்கு ஸ்தோத்திரம் மான்களின் கால்களை தந்து உயர்த்தலங்களிலே கொண்டு நிறுத்துகிறாரே ஸ்தோத்திரம் வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களால் வளையும்படி செய்கிறாரே ஸ்தோத்திரம் நம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுகிறாரே உமக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் கைதட்டி என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார் கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார் அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார் என்னை பலப்படுத்தும் அவன் நம்மை பலப்படுத்துவார் எல்லா காரியங்களுக்கும் தேவையான பலனை அவர் தருவார் ஹல்லேலூயா இம்மட்டும் பலப்படுத்தினாரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இனிமேலும் பலப்படுத்துவாரே ஸ்தோத்திரம் 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 பாவத்தை ஜெயிக்க அவர் நமக்கு இம்மட்டும் பலன் தந்தார் இனிமேலும் பலன் தருவார் அவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி 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 கவலைகளை மேற்கொள்ள இம்மட்டும் பலன் தந்தார் இனிமேலும் பலன் தருவார் நன்றி செலுத்துவோமா நன்றி 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 எதிர்காலத்தை குறித்து பயப்படாம தைரியமா திடமனதா இருக்க அவர் நமக்கு பலன் தந்தார் இனிமேலும் அவர் நமக்கு பலன் தருவார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி 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 சாத்தானை ஜெயிக்க இம்மட்டு கத்தர் பலன் தந்தார் இனிமேல் அவர் நமக்கு பலன் தருவார் அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா நன்றி 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 ஓ ரீ பாபா பா ரக்கா ரா பௌ ரா பாபா லரா தலா ரா மாராஷா பலம ஓ ரமணன தல ரமணன தல ரமணம் ஆமென் கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப கத்தர் பலன் தந்தாரே இனியும் பலன் தந்து நம்மை உன்னதங்களிலே பறக்க வைப்பாரே ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஓ ரபா ரஷா பாபா ரகர பௌரபல ரதலரம நடதலரம நமௌர பலவ ரதலரம நடதல அருகதனமா ஆமே நாமே விழும்போதெல்லாம் எழும்ப நமக்கு பலன் தருகிற தேவன் நம்முடைய தேவன் விழுந்து அப்படியே நாம் இல்லாமல் போவோம் என்று நம்முடைய சத்துருக்கள் நினைத்தார்கள் ஆனால் நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் அவன் எழும்புவான் காரணம் கத்தர் பலப்படுத்துவார் இம்மட்டும் கத்தர் நம்மை பலப்படுத்தினார் ஓ விழுந்த நேரமெல்லாம் எழும்பி நிற்க கத்தர் பலன் தந்தாரே ஸ்தோத்திரம் 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 ஓ ரபா பரா ஷபா பலா கரா பௌரமம ரதலரமணம் ஆவியானவரே நாம் விசுவாசிக்கும் தேவன் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரபா ஷபா பரா கரா தல ரமணா நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன்
நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவேன். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். எஸ், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. எதிர்காலம் எதிர்காலம் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ரூத்துக்கு, மகளே நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நல்ல பரிசுத்தாவியானவர் நமக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பாரோ? நமக்கு ஒரு நல்ல வேலையை தேடி தராதிருப்பாரோ? நமக்கு ஒரு நல்ல எதிர்கால துணைய தேடி தராதிருப்பாரோ? ஓ, நமக்கு நல்ல பிஸ்னஸ் தேடி தராதிருப்பாரோ? நம்புங்க, 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 கத்தரை நம்புங்க, கத்தரை நம்புங்க. ஓ, இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமான வேலைகளை தர வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை, கை நிறைய சம்பாத்தியத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கும் தேவன் எங்களுக்கு நல்ல ஏற்ற துணையை தர வல்லவராய் இருக்கிறீர். பிள்ளை செல்வங்களை தர வல்லவராய் இருக்கிறீர். வசதியான வீட்டை தர வல்லவராய் இருக்கிறீர். ஆமே, நாமே, நாமே. நாங்கள் விசுவாசிக்கும் தேவன் எங்களுக்கு தேவையான சகல கிருபைகளையும் வரங்களையும் தர வல்லவராய் இருக்கிறீர். எதிர்கால பயம் இல்லை, எதிர்கால கவலை இல்லை. ஆமே, எங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்த எங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். நல்ல குடும்ப வாழ்க்கை ஆயத்தம் செய்திருக்கிறார். நல்ல சம்பாத்தியத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். நல்ல ஊழியத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். எங்களுக்காக இந்த பட்டணத்துல ஏராளமான விசுவாச மக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பட்டணத்துல ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஆவான். கர்த்தர் சொன்னார், அவர் செய்து முடிப்பார். ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் செய்வேன் என்று சொன்னார், அவர் செய்து முடிப்பார். எதிர்கால பயம் இல்லையே. ஓ, எனக்குள் அவர் இருப்பதினாலே எதிர்கால பயம் இல்லையே. அவர் என்னோடு இருப்பதினாலே குணமாக்க வல்லவர் என்று நம்புகிறோம். நீர் கேன்சர் வியாதியை நொடிப்பொழுதலை மறைய செய்கிறவர் என்று நம்புகிறோம். நீ பிசாசின் கிரியைகளை நொடிப்பொழுதலை அப்புறப்படுத்துகிறவர் என்று நம்புகிறோம். ஆயிரக்கணக்கான பேய்கள் நிறைந்த
எதிர்காலம் யாவையும் ஏசப்பா பார்த்து கொள்வார் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை குறித்தும் பயம் இல்லை. இதுவரை ஆயிரம் ஆயிரமான நன்மை செய்த கத்த இனிமேலும் நமக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருக்க போகிற ஒரு நாளும் அவ நான் உனக்கு போதுமான அளவுக்கு நன்மை செய்து விட்டேன், இனி நான் நன்மை செய்ய மாட்டேன் என்று சொல்ல போகிறது இல்லவே இல்லை. அவர் நல்லவர், அவர் வேலையே நமக்கு நன்மை செய்வதுதான். அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயிரம் ஆயிரமான நன்மைகள். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது தவித்திடாது, உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை உம் கரங்கள் நான் கண்டேன். ஓஹோ ஹோ, வாழி நின்ற வேளை மடிந்திடாது தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோமா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினே
எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவருடைய உதவி இல்லாமல் நாம் இத்தனை நாட்களை கடந்து வந்திருக்கவே முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் இவ்வளவு சம்பாதித்திருக்கவே முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்திருக்கவே முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் இந்த குடும்பத்தை நடத்தி இருக்கவே முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்திருக்கவே முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் சாத்தானை நாம் ஜெயித்திருக்க முடியாது. என்றைக்கோ அவன் நம்மை விழுங்கி இருந்திருப்பான். அவருடைய உதவியினாலே நாம் ஜெயம் எடுத்தோம், நாம் ஜெயித்தோம், ஜெயித்து கொண்டிருக்கிறோம், இனிமேலும் ஜெயிப்போம். நல்ல எபினேசராய் என்னை நடத்துகின்றீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி செல்வீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ, அந்த எபினேசருடைய உதவியோடு நாம் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்போம். இந்த காலை வேளையில் எபினேசர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓ, வீடு கட்ட உதவி செய்கிறவர், சம்பாதிக்க உதவி செய்கிறவர், பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறவர், பிள்ளைகளை வளர்க்க நமக்கு உதவி செய்கிறவர், சத்துருக்களை சமாளிக்க நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. சமாதானமாய் ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறவர். ஓ, எல்லா வியாதியினின்றும் ஓ விடுதலை பெற்று கடந்து வர, தாண்டி வர நமக்கு உதவி செய்கிறவர். நல்ல எபினேசராய் எனக்கு உதவி செய்தீர் ஐயா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் எங்களுக்கு உதவி செய்தீர் ஐயா, நன்றி சொல்ல வார்த்தை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு வார்த்தை இல்லைன்ட்டு அப்படி அமைதியா இருக்க கூடாது. ஆமா, எல்லா வார்த்தைய வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேசுவை. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமே, நம்பிக்கை நாயகனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வல்லமையுள்ள தேவன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்துவோமா? மகிமை, 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 மகிமை. எங்கள் நம்பிக்கையே, உமக்கு மகிமை, 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 மகிமை. We glorify you, Lord. We magnify you, Lord. உமை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசப்பா, இயேசப்பா, நீர் வாழ்க, 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 வாழ்க. தாராதனையிலும் மகிமைப்பட்டீரே, எங்களோட இடைப்பட்டீரே, எங்கள் கண்ணீரை துடைத்தீரே, எங்களுக்கு புது பலன் தந்தீரே, எங்களை தேற்றினீரே. உமக்கு கோடி நன்றிகள் அப்பா, நன்றிகள் அப்பா, நன்றிகள் அப்பா. தகப்பனே, இம்மட்டும் இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை ஆசீர்வைத்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வம், தொடர்ந்து இந்த ஆராதனை மீத பகுதியிலும் பொறுப்படுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் கிருபை விளங்கணும்னு ஒரு அபிஷேகம் இன்னும் அதிகமாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை முடியும் போது எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறதற்காக ஸ்தோத்திரம், நிரம்பி வழிய வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உங்களை நீண்ட நாட்களாக நேரிலே சந்திக்க முடியாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் இதை மாற்றுவார். நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலிருந்து நான் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், வீடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்துல ஃபோன் பண்ணலாம். உங்களை நாங்கள் வந்து சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம், அல்லது நீங்களும் வந்து எங்களை சந்திக்கலாம். கொஞ்சம் இந்த கொரோனா தொற்று குறைந்திருக்கிறது, ஆகவே நாம் இங்கும் அங்கும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை முற்றிலும் இயல்பானதாய் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரத்தில் நம்முடைய சபை ஆராதனை துவங்கும் என்று விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையிலே உறுதியாக இருங்க, கர்த்தரை தீவிரமாய் தேடுங்கள். நிச்சயமாக நமக்குரிய பலன்களை தேவன் நிச்சயமாய் தந்து நடத்துவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களை ஆரோக்கியமாய் சுகமாய் கர்த்தர் காத்து கொள்வார். உங்களுக்காக நாங்கள் மிகுந்த கருத்தாக ஜெபிக்கிறோம். ஒரு சிலரை நாங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சார்பாகவும் அநேக விசுவாச தலைவர்கள், இந்த ஊழியத்திலே மூத்தவர்கள், அவர்கள் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபையாகிய சரீரத்திற்கு இயேசு தலையாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்களை மறப்பதில்லை. என உங்களுக்கு நன்மை செய்வதிலிருந்து ஒருபோதும் அவர் பின்வாங்குவதில்லை. ஆகவே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்க, உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். முதல்ல இந்த பெயர்களை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், அதை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன். இந்த ஸ்க்ரீனில் வந்த பெயர்களுக்காகவும் விடுபட்ட நபர்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோமா? நல்ல பிதாவே, இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை நேசிக்கிறீர். இந்நாள் வரைக்கும் ஒரு கருத்தாய் நீர் காத்து நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த புதிய ஆண்டுக்கான கிருபைகளையும் தாங்க, வரங்களை தாங்க, சத்துவத்தை தாங்க, பலனை தாங்க, சமாதானத்தை கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளருவார்களாக, பெருகுவார்களாக, விருத்தி அடைவார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தி ஆராதிக்கப் போகிறோம். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் ஒரு பாடலை பாடும்போது உற்சாகமாய் கர்த்தருக்காய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து வருகின்றார்.
அழைக்க கர்த்தரை வாரும் யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும் ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம் ஆவி கொடுத்த காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஜெபமண்ணுவோமா. நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்காக நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தசமபாகங்கள் உற்சாக பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளையுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஒரு போதும் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்காத தெய்வம். ஆசீர்வதிங்க. எல்லாத்தையுமே நின்று நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. எல்லாருக்குள்ளேயும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கர்த்தர் வேறொன்றை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நிறைவான பிரதிபலன்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழ்ந்திருக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்போதுமுடைய சத்தியத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்திலே யூதாவின் நிருபம், அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது, அதன் 24வது வசனத்தை பார்க்கலாம். யூதா 1:24, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள நம்முடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல் வாக்கியத்தை பாருங்கள், வழுவாதபடி உங்களை காக்கிறவர். நம்முடைய தேவன் அவருடைய கிரியைகளை வைத்து பல நாமங்களை உடையவராக இருக்கிறார். அதில் ஒரு நாமத்தையும் அதனுடைய கிரியையையும் இங்கே பார்க்கிறோம். தேவன் நம்மை வழுவாதபடி காக்கிறவர். ஆங்கிலத்தில் God who keeps us from falling. God who keeps us from falling. விழாதபடி வீழ்ச்சியிலிருந்து நம்மை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த சிறு குழந்தை 8 மாதம் ஆன உடனே 8 வச்சு நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது தாய் அல்லது அந்த பெற்றோர் அல்லது அங்கே இருக்கிற பெரியவங்க அந்த பிள்ளை விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த பிள்ளை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எழுந்துச்சு நடக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த பிள்ளையால் நல்லா நடக்க முடியாது, அது எப்போ வேணாலும் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படி விழுந்தா போய் தூக்கி விடுவாங்க. சரி, அந்த பிள்ளை தடுக்கி விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறோம், உடனே தூக்கி எடுத்து தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி தொடர்ந்து நடக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இதில் இந்த வீழ்ச்சி என்பது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறாங்க, அதனால் அடிக்கடி விழுந்து எழும்புறாங்க அப்படின்னு கிடையாது. அது நடக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் கால தாண்டி செல்லும் போதும் நாம் விழுந்து எழும்புகிற அனுபவம் அது இயல்பானது. இந்த மாதிரி விழும்போது நம்மை காக்கிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன், பாதம் கல்லில் இடராதபடி நம்மை சுமக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஆறுதலான ஒரு விஷயம். நாம் விழும்போது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் விழும்போது நம்மை தாங்குகிறவர், விழாதபடி நம்மை காக்கிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம்
நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக தெளிவாக நம்ம வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்றால், சேற்றிலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். சங்கீதம் 42 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். பயங்கரமான குழி, உளையான சேறு. உளையான சேறு அப்படின்னா புதைகுழி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புதை மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து திடமாக எதுவும் இருக்காது, ஒரு மாதிரி குழைவாக இருக்கும். அதனால் காலை வச்சா அது உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதிலிருந்து தப்பும்படி நாம் முயற்சி செய்தால் இன்னும் வேகமாகத்தான் நம்ம உள்ளே அமிழ்ந்து போவோமே ஒழிய வெளியே எழுந்து வருகிற அனுபவம் அதற்கு சாத்தியமே இல்லை. யாராவது ஒருத்தர் வெளியே இருந்தால் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். அப்படி தான் நம்முடைய ஆண்டவர் குழியிலிருந்து, சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அப்போ அந்த அனுபவமே சொல்லுது, நாம் விழுந்தோம். என்ன அது? ஒரு வீழ்ச்சியின் அனுபவம் தானே, குழியில் விழுவது, சேற்றிலே சிக்குவது என்பது அது ஒரு வீழ்ச்சியின் அனுபவம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயங்கரமான வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த அனுபவம்தான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் விழுந்து மரித்த நிலையிலிருந்த நம்மைத்தான் கர்த்தர் தூக்கி எடுத்து, நாம அதிலிருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கும் வேறு மார்க்கங்களில் எல்லாம் நீதிமான் ஆவதற்கு பல்வேறு கிரியைகள் வைத்திருக்கிறாங்க, சடங்கு சம்பிரதாயங்களை வைத்திருக்கிறாங்க. அதன் மூலம் பாவ விமோச்சனம் பெறலாம், நீதிமானாய் மாறலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லை. கர்த்தர் தான் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். ஆகவே தான் இரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களை அவர் ஓடி வந்து இரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த போதே முழு மனுக்குலமும் இந்த குழியில் விழுந்து விட்டது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும். அப்போ முழு மனுக்குலமும் அந்த குழிக்குள், படுகுழிக்குள், அந்த உளையான சேற்றுக்குள் தான் விழுந்து கிடக்கிறது. அந்த வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற அந்த அனுபவம் தான் இரட்சிப்பின் அனுபவம், அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். ரெண்டாவது மலை ஏறுகிற அனுபவம். முதல் அனுபவம் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற அனுபவம், ரெண்டாவது அனுபவம் மலை ஏறுகிற அனுபவம். ஆதியாகமம் 19:17 அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் இருந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தூதர்கள் வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர்கள் என்ன சொன்னாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. மலை ஏறுகிற அனுபவம், மலை ஏறுகிற அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குதா? கொடைக்கானல் ஊட்டிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சுற்றுலா போயிருப்போம். மலை ஏறுகிற அனுபவம் சற்று கடினமானது, ரொம்ப பிரயாசப்படணும், இளைக்கும், மூச்சு வாங்கும், கால்லாம் வலிக்கும். ஏன்னா அப்படி இப்படி குனிந்து ஏறணும். அதுலேயும் சில எஸ்டேட் பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா ப்ராப்பராக ரோடு வசதிகள்லாம் இருக்காது. ஸோ மண் பாதை, கற்பாறையான பகுதிகளில் ஏற வேண்டியது இருக்கும். ரொம்ப செங்குத்தான பாதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கிட்டத்தட்ட தவழ்கிற அளவுக்கெல்லாம் ஏறி போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மலை ஏறுகிற அனுபவம் என்பது சாதாரணமான அனுபவம் அல்ல, அது ஒரு அசாதாரணமான ஒரு அனுபவம், கஷ்டமான அனுபவம் என்று சொல்லலாம். இன்றைக்கி நிறையா பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு வந்துடுறாங்க, வந்துட்டு எதனா கஷ்டமாக இருக்குன்ட்டு போயிடுறாங்க. முன்னக்கூட்டியே இந்த சத்தியங்களை, இந்த வேதங்களை அவங்கள் அறிந்திராததுனால அவர்களுக்கு அது கடினமாக தெரிகிறது.
ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார், அவர் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நம்முடைய மனதை தேவன் பக்குவப்படுத்துகிறார். அதனால தான் சீஷர்களுக்குமே சீஷத்துவ பாதையை அவர் எளிது என்று சொல்லி போதிக்கவே இல்லை. அவர் அது சிலுவை சுமக்கிற அனுபவம் என்று தானே சொன்னார். அது விசாலமான பாதை அல்ல, வழி இடுக்கமும் நெருக்கமுமானது என்று தானே அவர் சொன்னார். இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடும் என்று அநேகர் அவரை விட்டு சென்ற போது தன்னோடு இருந்த சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு நான் இந்த உபதேசத்தை எளிமையாக்கி தரேன்னா சொன்னார் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்படின்னா இது கடினமாக தான்ப்பா இருக்கும், ஆனாலும் இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், வேற வழி இல்லை, வேற சத்தியம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது அகலமான பாதையை பார்த்து விசாலமான வழியை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய முடிவு மரணம் என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது மலை ஏறுகிற அனுபவம். சில நேரங்களில் அது கால் சறுக்கத்தான் செய்யும், மலை ஏறுகிற அனுபவம். மூன்றாவது ஜலத்தின் மேல் நடக்கிற அனுபவம். ஏன்னா ஒரு நாள் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை படகிலிருந்து சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதில் பேதுரு என்ன சொல்றார், மத்தேயு 14:28 மத்தேயு 14:28, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும், நானும் ஜலத்தின் மேல். ஆண்டவர் உடனே வா அப்படின்னார். இல்லைப்பா, இதெல்லாம் தெய்வம் போன்ற என்ன, எனக்கு தான் அது சாத்தியம், நீ மனுஷன், அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, வா வா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஜீவியம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம், ஒரு விசுவாச வாழ்க்கை. அதுதான் அது குறிக்கிறதா, உடனே நம்ம ஜலத்தின் மேலே போய் நடந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு விசுவாச வாழ்க்கை, விசுவாச போராட்டம். அவன் ஜலத்தின் மேல் நடந்தான். நல்லா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சுற்றிலும் பயங்கரமான காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்த்த உடனே டக்குன்னு அவனுடைய விசுவாசம் குறைஞ்சிருச்சு. உடனே அவன் நீரிலே அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். உடனே அவன் ஐயரே என்று சொன்னவுடன் இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். தூக்கி, ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்டாய். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பது ஒரு விசுவாச ஜீவியம், இதில் அவ்வப்போது சந்தேக காற்று நம்மேல் அடிக்கிறது. இவ்வளோ பெரிய விசுவாச வீரன் கூட சில நேரங்களில் விழுந்து போகிற அனுபவம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இது ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை அது தளத்தின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம் அல்ல, ஜலத்தின் மேல் நடக்கிற அனுபவம். அங்கே சில நேரங்களில் அப்படி ஒரு வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஸோ மூன்று காரியங்கள் நான் சொன்னேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. ஒன்று, சேற்றிலிருந்து படுகுழியினிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, மலை ஏறுகிற அனுபவம். மூன்றாவது, ஜலத்தின் மேல் நடக்கிற அனுபவம். இப்போ ஒரு எச்சரிப்பை நாம் வேதத்தில் பார்க்குறோம். ஒரு எச்சரிப்பு என்ன, 1 Corinthians 10:12 1 Corinthians 10:12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், பாருங்க, இப்போ ஆண்டவன் நம்மளை தூக்கி எடுத்தார்ல, அப்போ அப்பாடா நம்ம நின்றுட்டோம், நம்ம ஏறிட்டோம், நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜலத்தில் நடக்கணும், சந்தோஷமான விஷயந்தான், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மலையின் மேல் ஏறுகிறோம், நல்ல விஷயந்தான், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உளையான சேற்றிலிருந்து கத்த தூக்கி நம்மை கண்மலையின் மேல் நிறுத்திவிட்டவர் உண்மைதான், ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. சரி, விழுந்தால் என்ன?
வீழ்ச்சி எதை நமக்கு பரிசாக கொடுக்கும்? ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன அதே காரியம்தான். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு புசித்து வீழ்ச்சி அடைந்தார்கள். வீழ்ச்சி அடைந்த போது அந்த சாகவே சாவீர்கள் என்ற அந்த ஒரு விதமான மரணம் எப்படி மனுக்குலத்துக்கு சம்பவித்தது என்றால், அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டார்கள். சாவு என்பது பிரிவை குறிக்கிறது. சரீரப்பிரகாரமான சாவு இந்த சரீரப்பிரகாரமான உறவுகளிலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஆனால் நித்திய மரணம் என்பது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஏன்னா இந்த மரணத்துக்கு அப்புறமும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. நியாய தீர்ப்பின் நாளில் தேவனை முகமுகமாய் நாம் சந்திப்போம். ஆனால் நித்திய மரணம் என்பது அதற்கப்புறம், அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பு ஒருபோதும் நாம் அந்த தேவனை சந்திக்க கூடாதபடிக்கு நிரந்தரமாய் நம்மை பிரித்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது. அதுதான் ரொம்ப கொடிய கொடிய ஒரு வேதனையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் இந்த இடத்துல கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் மிகுந்த பாரத்தோடு பேசுவது என்ன அப்படின்னா, நாம் ஒருவர் கூட விழுந்து போய் நாம் நரகத்திலே தள்ளப்படக்கூடாது. இதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்து நம்மை போல சகல காரியங்களிலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு இறுதியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை, மரித்தார். ஏன் நாம் அந்த கொடிய நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான். அது கொடுமையான ஒரு அனுபவம். நரகத்தில் இருக்கிறவர்களே வேதனையுள்ள இந்த இடத்திற்கு, இந்த உலகத்திலிருந்து உயிரோடு இருக்கிற யாரும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அது கொடுமையான கொடிய நரகம். ஏன்னா அப்படி தானே அந்த லூக்கா 16வது அதிகாரத்தில் நரகத்திற்கு போன ஐஸ்வர்யவான் கேட்டுக்கொண்டான், அபிரஹாமை பார்த்து, எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில் உண்டு, அவர்களும் இந்த வேதனையான இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஸோ நாம் நரகத்திலே தள்ளப்படக்கூடாது என்றால், உயிரோட நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் விழுந்து போகக்கூடாது என்பதை குறித்த ஒரு சிந்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த செய்தியின் துவக்கத்தில் ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார், நாம் விழுந்து போகக்கூடாது. அதற்காகத்தான் நம்முடைய தேவன் யார் என்று இந்த யூதா 1:24 நமக்கு சொல்லுகிறது, அவர் வலுவாதபடி நம்மை காக்க வல்ல தேவன். சரி, ஏன் விழுகிறோம்? ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஏன் விழுகிறோம்? ஒரு 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஐன்ஸ்டீன் தானே கண்டுபிடிச்சார் மேலேருந்து ஆப்பிள் ஏன் கீழே விழுது, அப்போ இங்கே ஒரு புவியீர்ப்பு விசை, அதுதான் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நாம் உலகின் மேற்பரப்பில் இருக்கிறோம், உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது, ஆனாலும் நாம் விழுவது இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த புவியீர்ப்பு விசை நம்மை பூமியில் இழுத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு ஆவிக்குரிய புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கிறதுங்க. அது நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தின் என்று பூமிக்குரிய வாழ்க்கைக்கு இழுக்கிறது. ஒரு விதமான ஈர்ப்பு, பாவ ஈர்ப்பு, அது எல்லாருக்கும் உண்டு. எல்லா பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு உண்டு. வேதத்தில் பவுல் எழுதும்போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான். ஊழியத்தில் இருக்கிறாரு பவுல போசனை, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தால் எவ்வளோ ஒரு நல்ல ஆவிக்குரிய தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு. என்ன, அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் எலிசாவுக்கு வேலைக்காரன் கேயாசி, அவனுக்கு ஒரு ஈர்ப்பு நாகமானுடைய காணிக்கைகள் மேலே. அவன் பின்னாடியே போய் பொய் சொல்லி அவன்கிட்டருந்து 2 மாற்று வஸ்திரங்களையும் கொஞ்சம் வெள்ளி காணிக்கைகளையும் வாங்கி கொண்டான். அது ஒரு விதமான ஈர்ப்பு. ஆகான் எரிகோவிலே
சில பொருட்களை இச்சித்து எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பாளையத்திலே புதைத்து வைத்திருந்தான். ஒரு ஈர்ப்பு. ஆதாம் ஏவாள் கூட பாருங்க, அவங்களுக்கு அந்த தோட்டத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கனிகள் இருக்குது, ஜீவ விருட்சம் கூட இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமே இவ்வளவு அழகாய் ருசியாக இருந்திருக்கும் என்றால் ஜீவ விருட்சம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஜீவ விருட்சம் அவர்களை இழுக்கவில்லையே. அவர்கள் போய் ஒரு மிசை கூட ஜீவ விருட்சத்தை பார்த்த மாதிரி பைபிளில் போடவே இல்லை. ஆனால் எது அவர்களை இழுக்கிறது? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நாள்தோறும் இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு புவி ஈர்ப்பு விசை என்ற ஒன்று இருக்கிறது. அது பாவத்திற்கு நம்மை இழுக்கிறது. என்னதான் நம்ம போராடினாலும் அந்த புவியீர்ப்பு விசை நம்மளை என்ன செய்து இழுக்குது. ஒரு பக்கம் நம்ம பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், பரம கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கோம், இழுக்குது. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க, பின்னாடி என்ன செய்யுது? எகிப்து இழுக்கிறது. எத்தனையோ முறை எகிப்துக்கு பேரலான்னு அவர்கள் முகம் எகிப்தை நோக்கி திரும்பிற்று. அது ஒரு விதமான புவியீர்ப்பு விசை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தவான், ரொம்ப வருஷ விசுவாசி, நம்ம எல்லாம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும்ன்றது தான் ஆண்டவர் இந்த சத்தியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த புலகத்தில் என்ன இருக்கிறது? புவியீர்ப்பு விசை. ரெண்டாவது, பிசாசு ஒருத்தன் இருக்கிறான். பிசாசு வெளிப்படுத்தல் 12:4 நட்சத்திரங்களில் 1/3 அந்த வலு சர்ப்பம் விழத்தள்ளிற்று. நட்சத்திரங்கள் அப்படின்னா கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசித்த ஊழியக்காரர்கள், அவர்களையே இந்த சர்ப்பம் விழத்தள்ளிற்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்போ நம்மளை கண்ணி வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு அவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது போல நம்முடைய மனமும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா சாத்தான் ஏமாற்றுகிறவன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். எப்படி இந்த பிசாசு யூதாஸ்காரியத்தினுடைய இருதயத்தை வஞ்சித்தான் என்று சற்று யோசித்து பாருங்க. ஏன்னா யூதாஸ்காரியத்து செய்த காரியத்துக்காக நம்ம அவனுக்கு அவன் மேலே கொஞ்சம் மனதுருக வேண்டியது இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவன் காட்டி கொடுத்த பின்பு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்து விட்டான். ஏன்? அவனுடைய மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கலை. அவன் செய்தது தவறு என்பதை அவன் எண்ணி வேதனை அடைகிறான். அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த யூதாஸ்காரியத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறான். என்ன? அப்புறம் அவனுக்கு புத்தி தெளியுது. ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? காட்டி கொடுத்துட்டோம். அதனால தான் அவன் உடைக்கப்படுகிறான். அப்போதும் கூட அவன் வஞ்சிக்கப்பட்டுதான் அவன் போய் இதில் நான்கு கொண்டு சாகிறான். இல்லாட்டினா ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு உண்டே. பேதுரு மறுதளித்தான், ஆனால் மன்னிக்கப்பட்டான். யூதாஸ்காரியத்துக்கும் மன்னிக்கப்படுகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் வஞ்சிக்கப்பட்டான். அதாவது வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. ஏன்னா அவன் எப்படா நம்மளை விழத்தள்ளலான்னு வகை தேடி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது, ஏன் விழுகிறோம் என்கிறதற்கான சத்தியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, இந்த புவி ஈர்ப்பு விசை ஒன்று இருக்கிறது. அது பாவ உலகம் நம்மை பாவத்திற்குள் இழுக்கிறது. ரெண்டாவது, பிசாசு அவன் எப்படி நம்மை விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். மூன்றாவது, கவனக்குறைவு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கவனக்குறைவு. அதனால தான் வேதத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, ஞானம் உள்ளவர்களாக இருங்கள்னா போட்டிருக்கு உபதேசங்களில். என்ன? அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படியும் சாத்தான் சில பொய்களை சபையில் விதைச்சி வச்சுருக்கிறேன். என்ன, இதை ரட்சிக்கப்பட்டியா? நீ உனக்கு பரலோகம் உண்டு. ரட்சிக்கப்பட்டாச்சா? அதுக்கப்புறம் உனக்கு கவலையே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
கவனக்குறைவு தான் அநேக விசுவாசிகள் அவங்க அந்த ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு, கிருபைகள் இழந்து போகிறதற்கு, அபிஷேகத்தை இழந்து போகிறதற்கு காரணமாய் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே நாம் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய சிறு பிள்ளை, கை குழந்தை, தவழ்கிற பிள்ளை, அதை ஒரு மரத்தில் சேலையை கட்டி தூங்க வச்சுட்டு இவ துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறா, துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறா. இந்த பிள்ளை தூக்கத்துலேருந்து எழும்பிச்சு, இந்த தவழ்கிற பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியும், இப்படி குப்புற விழும், கால் ரெண்டையும் முதல்ல வெளியே போடும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே இறங்கிடும். அது தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே மெல்ல தண்ணியில் இறங்கிருச்சு. கடைசி நேரத்தில் தான் பார்க்குறா குழந்தையை காப்பாற்ற முடியலை. அப்போ தாய் என்ன வேலை பார்த்தாலும் ஒரு கண் எங்கேயே இருக்கணும், அந்த பிள்ளை மேலேயே என்ன செய்யணும், இருக்கணும். இது அந்த ஆற்றோரத்தில் மட்டுமல்ல, வீட்லேயுமே குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க வீட்டில் பெரிய வாளியில் டப்லலாம் தண்ணி நிரப்பி வச்சுருக்கவே கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த தண்ணியை தேடி போகும் விளையாடுறதுக்காக. சில நேரங்களில் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே அது விழுறதுக்கு, அந்த வாளிக்குள்ளே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் ஒரு கண் அந்த குழந்தை மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு வேளை எங்கேயா ஃபங்க்ஷன் போயிருப்போம், யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு கண் குழந்தை மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். வீட்லேயும் சமைக்கிறது துவைக்கிறதுன்னு நம்ம வேலையாக இருந்தாலும் ஒரு கண் குழந்தை மேலே அப்பப்போ எங்கே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. ஏன்னா அது நடக்கலாம் தொடங்குச்சுன்னா திடீர்னு காணாமல் போயிடும், தெருவிட்டு தெருவெல்லாம் போயிடும். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. என்னுடைய மகனும் கூட இதே போன்ற சிறு வயதில் அவன் மாடிக்கு ஏறிட்டான். மாடிக்கு ஏறி போய் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பிள்ளைய கூப்பிட்றான் அவன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சமாளிச்சுட்டு மிக வேகமாக ஓடி வந்து அந்த பிள்ளைய தூக்குற வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் காத்தார். ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். கண்மணி போல உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா. இருந்தாலும் பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கிறது, பிள்ளையின் மேலே ஒரு கண்ணை என்ன செய்ய வைக்கணும். அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் ரட்சிப்பின் மேலே கவனமாக இருக்கணும், தங்கள் அபிஷேகத்தின் மேலே கவனமாக இருக்கணும், கிருபைகள் மேலே கவனமாக இருக்கணும். இழந்து போயிடக்கூடாது. சாத்தான் திருட வருவான், விசுவாசத்தை திருட வருவான், என்ன விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆமாம், கவனக்குறைவு தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழுந்து போவதற்கான காரணம். ஸோ இந்த மூன்று காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அது என்ன என்றால், நாம் ஏன் விழுகிறோம்? அப்போ இந்த உலகத்தில் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கிறதுனால நாம் விழ நேரிடுகிறது. பிசாசு நம்மை விழத் தள்ளுகிறான், நம்முடைய கவனக்குறைவு நம்மை விழச் செய்கிறது. இதெல்லாம் சமாளித்து நம்ம விழாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுதானே, நம்ம விழக்கூடாது. அதற்கு தான் தேவன் இருக்கிறார் என்று நம்ம தியானிக்கிறோம். அப்படி விழாமல் இருந்தால் நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் நாம் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் தான் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கிறிஸ்துவுக்கு பங்காளி இல்லைங்க, இருங்க பொறுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் இதே நம்பிக்கையில் நீங்கள் இருங்க உறுதியாய். இன்றைக்கி அநேகர் போகிற போக்கில் உபதேசங்களை மாற்றிக்கிறாங்க, சத்தியங்களை மாற்றிக்கிறாங்க, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாக முடியாது. ஆண்டவர் சீசரில் பார்த்து சொன்னார், லூக்கா 22:28, எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. 2 Timothy 2:12, அவரோடே கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். தேவனை மறுதளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கிறது. நேரடியான நேர்முக மறுதளிப்பும் உண்டு, மறைமுக மறுதளிப்பும் உண்டு. தமிழ் அநேகர் நேரடியாக மறுதளிக்கிறது இல்லை, ஆனால் மறைமுகமாக நீங்கள் அந்தரங்க பாவம் செஞ்சால் கூட அது ஒரு விதமான மறுதளிப்பு தான். ஏன்னா அவர் பரிசுத்தர்,
அவர் அசட்டை பண்ணும்படி நாம் செய்கிற அந்தரங்க பாவம் அதுவும் ஒரு விதமான மறுதளிப்பு தான். ஸோ இதெல்லாத்துலேயும் ஜெயம் பெற்று கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவுக்கு யாராகிறோம், பங்காளிகளாகிறோம். அதையே தான், அதே அர்த்தத்தில் தான் இந்த யூதா 1:24 சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன். ஸோ அந்த மகிமையுள்ள சன்னிதானம் எது? அதுதான் பரலோக ராஜ்யம். அப்போ விழாதபடி வாழ்ந்தவர்கள் எங்கே போய் நிற்பாங்க? பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்பாங்க. இப்போ நான் ஒரு சில உபதேச சத்தியங்களை வேகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து வழுவி போய்விடக்கூடாது, விழுந்து போய்விடக்கூடாது என்கிற சத்தியத்தை மிக தெளிவாய் அழுத்தமாய் ஆழமாய் உங்களுடைய இருதயத்தில் பதியும்படி பேசியிருக்கிறேன். நம் விழ நமக்கு காரணமான நம்முடைய சரீர சில அவயவங்களை பற்றி நான் வேகமாக உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா கண்கள். கண்கள் நம்முடைய வீழ்ச்சிக்கு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்களை குறித்து கவனமாயிருங்கள். நியாயாதிபதிகள் 14:1-3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்திரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்திரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், பாருங்க கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இவனுக்கு எதில் பிரச்சனை? கண்ணில் பிரச்சனை. சிம்சோனுக்கு எதில் பிரச்சனை? கண்ணில் பிரச்சனை. இவனுக்கு இப்போ நல்ல ஒரு வாலிப வயது. வேதம் சொல்கிறது வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஒரு 15-16 வயசு வந்துருச்சா, நீங்கள் கத்தருக்காக எழும்பி கிரியை செய்ய வேண்டிய காலம் அது. உன்னுடைய நல்ல வாலிப வயதை கத்தருக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்களில் தான் கண்ணுக்கு பெரிய சோதனை. என்ன இந்த சிம்சோனுக்கும் அதே தான் சோதனை. ஆக்சுவலாக இவன் ஆன் தி மிஷன் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறான். பெலிஸ்தரில் நியாயம் தீர்க்கிறது தான், பெலிஸ்தர் மேல் யுத்தம் பண்ணுறது தான் தேவன் இவனுக்கு கொடுத்த டாஸ்க். ஆனால் பெலிஸ்தரிடத்திலுக்கு இவன் போன போது இவன் கண்களால் பாவம் செய்து விட்டான், கண்களால் விழுந்து விட்டான். பெலிஸ்தர்களை அழிக்க புறப்பட்டவன் பெலிஸ்திய பெண் ஒருத்திய திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் ஆயத்தமாகிறான். முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல் கோணல் முற்றும் கோணல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது நம்ம செய்த ஒரு தவறை திரும்ப ரெக்டிஃபை பண்ணவே முடியாது, அது வேற மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அப்படி தான் இவன் கடைசியில் கண்ணை இழந்தான். ரெண்டு கண்ணும் குருடாக்கப்பட்டவனாய் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காட்சி பொருளாக அவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். அப்போ அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் எது? கண். உங்கள் கண்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏவாள் கூட கண்ணில் தான் விழுந்தாள். ஆதியாகமம் 3:6 அது பார்வைக்கு இன்பமாக இருந்தது. ஆண்டவர் விளக்கின அந்த விருட்சத்தின் கனி அவருடைய பார்வைக்கு இன்பமாக. ஆண்டவர் இன்றைக்கும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் விளக்கி இருக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விளக்கி இருக்கிறார், நம்முடைய ஊழியத்திற்கு விளக்கி இருக்கிறார், நம்முடைய நலனுக்காக விளக்கி இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண், ஆண்டவர் எதை விளக்குனாரோ அதைத்தான் இச்சிக்குது, அதைத்தான் பார்த்து சந்தோஷப்படுது, அதுதான் நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. உங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கண் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகி விட வேண்டாம். இடரலை குறித்து தேவன் பேசும்போது கூட முதல்ல கண்ணை தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 5:29 உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து விடு. கண், இதை தான் முதல்ல ஆண்டவர் சொல்லார். கண்ணை குறித்து ஜாக்கிரதையார். இன்னைக்கு பிடுங்கி எரிந்து விடுகிற எரிந்து விடுங்கிறது பெரிய காரியம். நிச்சயமாக அதை யாரும் செய்ய மாட்டோம் தான் நினைக்கிறேன். செய்கிற அளவுக்கு
பரிசுத்தத்தில் வைராக்கியம் யாருக்கு இருக்கோ இல்லையோ, அப்படி ஒரு வைராக்கியம் இருந்தால் நிச்சயம் நம்ம பிடுங்கலாம் வண்டி இருக்காதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கண்ணை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 101:3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். மாறாக சங்கீதம் 16:8 அவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்போது என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு செல்ஃபோன் இருக்குது கையில், ஸோ டிவி அப்படின்னா கூட வீட்டில் பல பேர் பார்க்குற மாதிரி ஒரு பெரும் பொருளாக இருக்குது. ஆனால் செல்ஃபோன் அப்படி இல்லை, அது டூ மச் ப்ரைவசி. அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் கண்ணை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இடரல் அப்படின்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். நீங்கள் தான் விழுந்து நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். ஆண்டவர் அதான் சொன்னார், நீ ரெண்டு கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போகிறதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வருவது நலமாக இருக்கும் என்று சொல்லி. நரகத்துக்கு போவது அது நல்ல காரியம் கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவர் பரலோகத்தை பற்றி பேசுனதை விட நரகத்தை பற்றி பேசுனது அதிகம். ஏன்னா நம்ம அதுக்கு போயிடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நம்ம எச்சரிக்கும்படி தேவன் ரொம்பவே அவர் பேசியிருக்கிறார். ஆகவே கண்ணை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்துங்க. அடிக்கடி கண்ணை மூடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கத்தரை தியானிங்க, வசனங்களை தியானிங்க. இந்நேரமும் கண்ணை கொட்ட கொட்ட திறந்து என்னத்தையாவது பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. அசுத்தத்தை தயவுசெய்து பார்த்துறாதீங்க. கவர்ச்சியாக இருக்குன்னு தயவுசெய்து பார்த்துறாதீங்க. உங்கள் கண் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை காக்கும்படி நம்மோடு பேசுகிறார், இடைபடுகிறார், போதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கண்ணை குத்துறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு சட்டியை போட்டு நம்ம தலையை கவுத்துறது கிடையாது. அப்படி நம்மளை வலுக்கட்டாயமாக பாவம் செய்யாதபடி நம்மை தேவன் தடுக்க மாட்டார். போதிக்கிற இன்னைக்கு சத்தியத்தை போதிக்கிறாரா? இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. கண்ணை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ரெண்டாவது செவிகள். இந்த செவிகள் வலுவாவதபடி ஆண்டவர் நம்மை காக்கத்தானே பேசுகிறார். நீங்கள் விழுந்து போகக்கூடாதுங்கிறதுல தேவன் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவராக இருக்கிறார். செவிகள் ஆதியாகமம் 3:17, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால். என்ன, மனைவி தானே புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள் ஏவாள். ஸோ அதனால் ஆண்டவர் அதை குறித்து விசாரணை செய்யும்போது சொல்கிறாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு. ஏற்கனவே ஆண்டவர் பேசினாரே இதே செவியில் தானே, அந்த வார்த்தைக்கு இவன் என்ன செய்யலை, செவி கொடுக்கவில்லை. உங்கள் செவிகளை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மனுக்குலத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த செவியினால் வந்தது தான். ஏன்னா அதுக்கப்புறமும் சர்ப்பம் பேசுச்சுல ஏவாள்கிட்ட, அதுக்கு அவள் செவி கொடுக்குறாள். பெரிய வீழ்ச்சி இந்த காது. ஏன்னா நிறைய காரியங்கள் இந்த காதில் தான் போய் நம்மை ஏமாற்றுகிறது. இன்றைக்கும் ஏராளமான கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க. கள்ள போதகர்கள் அப்படின்னா அவங்க ஏதோ ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு கிடையாது, அவங்க டிட்டாவாக பரிசுத்தவனாய் பேசுவார்கள், வேத வசனங்களை தண்ணியாக பேசுவாங்க. இதில் தான் நிறைய பேர் மயங்கி போகிறார்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்கள் செவி கர்த்தருடைய சத்தத்துக்கு சாய்ந்து இருக்கட்டும். யாக்கோபு 4:7 கூட, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அனனியா சப்பிராள் என்ற ரெண்டு பேர் ஆண்டவருக்கு கொடுக்கும்படி ஒரு பொருத்தனை செய்தார்கள். அந்த நிலத்தை விற்று கிரயம் கைக்கு வந்தவுடனே சாத்தான் பேச ஆரம்பித்தான், அவ்வளோத்தையும் கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுக்க போறியா, அங்கே தான் எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, நீ வித்த இந்த 500,000 100,000 எடுத்துகிட்டு கொடுத்தா தான் என்ன குறைஞ்சா போயிடுவ, அல்லது அங்கே தான் குறைஞ்சி போயிருமா ஏதாவது.
அல்லது நீ 500,000 தான் வித்தன்னு பாஸ்டருக்கு எப்படி தெரியும் என்ன கேட்கவா போறாரு? அப்படியே கேட்டாலும் ஆமான்னு மட்டும் ஒரு சின்ன வார்த்தையில் பதில் சொல்லி முடிச்சிடலாம். பாருங்க, அதனால தான் பரிசுத்தாவியானிடத்தில் போய் சொல்ல, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று பேதுரு ரொம்ப தெளிவாக கேட்கிறார். அப்ப சாத்தான் வஞ்சிக்காமல், சாத்தான் பேசாமல், அல்லது சாத்தானுடைய வார்த்தையை இவர்கள் கேட்காமல் அனனியா சப்பிரால் போய் சொல்லலை. இன்னைக்கும் அப்படித்தான் நிறையா நேரங்களில் சாத்தான் பேசுகிறான். பேசுகிறான்னா எப்படி பேசுகிறான் அப்படிலாம் நான் நினைப்பீங்க, அவன் ஒரு எண்ணத்தை போடுவான், அதுதான் அவனுடைய பேசுறது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ சிலர் 5:29 கூட, அந்த நாட்களில் இருந்த அதிகார வர்க்கம் அப்போ சிலர்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க? பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். பாருங்கள், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதுதான் நாங்கள் கேட்போம். நண்பன் சொல்கிறான், சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவபக்திக்கு ஏதுவாக சொன்னாங்கன்னா கேட்கலாம், தப்பு கிடையாது. தேவனுடைய வார்த்தையோடு ஒத்த காரியங்களை சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்கத்தான் வேணும். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களை பேசினால் நீங்கள் இவர்களுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான் அவசியமானது. 2 தீமோத்தேயு 4:4, சத்தியத்துக்கு செவியை சாய்த்து கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்போ வந்திருக்குது, வந்திருக்குது கட்டு கதைகள். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேனே, அந்தி கிறிஸ்துவின் 666 முத்திரை அப்படின்னு எடுத்து சில போதகர்கள் தர்மத்துக்கு போதிக்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன இடத்துல கொண்டு வந்து ஜனங்களை விட்டுருக்காங்கன்னா, அந்தி கிறிஸ்து சிப்பு வைப்பான், அதை நம்ம வைக்கக்கூடாது. இதை எப்படி மக்கள் புரிஞ்சிருக்காங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி போடுறாங்கல்ல, அந்த ஊசி போடக்கூடாது, ஏன்னா அதில் தான் அந்தி கிறிஸ்து சிப்பு வைக்கிறான் உலகம் முழுசும் இருக்கிற ஜனங்களுக்கு. இதெல்லாம் கட்டுக்கதை, கட்டுக்கதை, ஆதாரமற்ற கதை. நீங்கள் முதல்ல அந்தி கிறிஸ்துவினுடைய 666 முத்திரைங்கிறத அங்கே என்ன சிப்புன்னு போட்டிருக்கா பைபிளில்? இல்லை, 666 போட்டிருக்கு. ஞானமுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் போட்டிருக்குது, அது மனுஷ லக்கம்னு போட்டிருக்குது. இது எதுவுமே யாருக்குமே புரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியாதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிகிற மாதிரி கத்த சொல்லலைங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியணும்னா, அதாவது நமக்கு தேவைனா புரிகிற மாதிரி கத்த சொல்லியிருப்பார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை, அதனால தான் ஆண்டவர் புரிகிற மாதிரி சொல்லலை. இதே முத்திரையைத்தான் கிரெடிட் கார்டு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த WWW அதுதான் 666 முத்திரைன்னாங்க. இன்றைக்கி கிரெடிட் கார்டு இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இன்டர்நெட் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இருக்க முடியுமா? ஏன்னா அந்த முத்திரை இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உண்மைதான், இன்றைக்கும் கிரெடிட் கார்டு இல்லாமல் வாங்க முடியாது, விற்க முடியாது, இன்டர்நெட் இல்லாமல் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. ஆனால் அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டுன்னு இல்லாட்டினாலும் நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸில் இஎம்ஐ எடுத்திருக்கீங்களா? உங்கள் பேரில் ஒரு கிரெடிட் நம்பர் இருக்குது. அப்போ அதெல்லாம் 666 முத்திரையா? முத்திரைன்னா நீங்கள் கிரெடிட் வாங்கியிருக்கக்கூடாதே. கட்டுக்கதைகள் அப்படி தான் இப்போ சிப்புங்கிறாங்க. உண்மை என்னங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்துடுவார். நான் சொல்கிறது புரியுதா? எப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற சத்தியங்கள் எல்லாமே ஒரு ஆர்டராக நடக்கிற சத்தியங்கள். அதனால தான் இவைகளுக்கு பின்புங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு, இவைகள் நடந்த பின்பு. அப்போ 4:1 ஒரு இன்ட்ரடக்ஷன், யார் எழுதுறா, எங்கேருந்து எழுதுறா, அவன் கண்டது என்ன, ரைட். அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சபையின் காலத்தை பற்றி எழுதப்படுகிறது. 2:3 சபையின் 7 காலங்கள், 7 சபை. அது காலங்கள், இந்த 2000 வருஷத்தில் இருந்த சபையின் காலங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த காலங்கள் சபையின் காலம் முடிவடைகிற போது நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு இங்கே ஏறிவா என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சத்தம். இங்கே ஏறிவா, அதுதான் ரகசிய வருகை. அதில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம்தான் ஆறாவது அதிகாரத்திலிருந்து முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. முத்திரைகள் உடைக்கப்படும் போது தான் அந்தி கிறிஸ்து வருகிற முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது வெள்ளை குதிரையில் ஏறி இருந்த ஒருவனை கண்டேன். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து ரகசிய வருகையில் சபையை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ சபைக்கு எதுக்கு முத்திரை? சரி, அந்தி கிறிஸ்து வந்துடுறான்ல, வரும்போது அவன் சமாதான தூதனாய் வருகிறான், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனாய் வருகிறான். எல்லா மதத்தினரும் அவனை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ கூட போன வாரம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி G7 மாநாட்டில் போய் ஒரே நாடு ஒரே சுகம் என்ற தலைப்பில் அவர் பேசினார். ஏன்னா இப்போ உலகம் முழுவதும் கொரோனா ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குதுல்ல, அதனால் இதற்காக நம்ம உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து சுகத்துக்காக நம்ம போராட வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிறார். ஸோ இதெல்லாமே அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம். அந்த ஒரு ராஜா வர்றதுக்காக, நாடுகள் ஒருங்கிணைக்கப்படுவதற்காக இப்போ ராஜாக்கள் பேசுகிறார்கள். இருக்கட்டும், அப்போ இன்னும் அந்தி கிறிஸ்து வரலங்கிறது தான் இதுக்கு அடையாளம். ஆனால் வரப்போகிறான் என்பதற்கும் இது அடையாளமாக இருக்கிறது. சரி, வரும்போது கொரோனாவுக்கு ஒரு பரிகாரியாக வருவான், பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு பரிகாரியாக வருவான், நாடுகளுடைய எல்லை பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரியாக வருவான். குறிப்பாக இப்போ முஸ்லீம் மசூதி இருக்கிற இடத்துல தான் யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு இருக்கிறாங்க. அவங்க இடம் கொடுப்பாங்களா? முஸ்லீம் மசூதி இருக்கிற இடத்த கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து பேசி வாங்கி தருவான். அப்போ எந்த அளவுக்கு இவன் ஒரு சமாதான தூதனாக இருக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவன் தேவாலயத்துக்கெல்லாம் இடம் வாங்கி கொடுத்த உடனே அப்போ மக்களுக்கு என்ன புரிஞ்சிடும், அல்லது யூதர்களுக்கு என்ன புரியும்னா, இவன் மேசியா, அதனாலதான் இவனால் எல்லாம் முடியுது, இவன் மேசியா, இவர் தான் இந்த உலகத்தை ஆள வந்த மேசியா. ஏன்னா அவங்க இன்னும் மேசியா வரலன்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க யூதர்கள். ஸோ இவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் இவரை கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறோம். என்னென்னா அவன் கிறிஸ்துவை போல தான் வர்றான். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு அர்த்தம், கிறிஸ்டோஸ். ஸோ மேசியா. இப்போ 3.5 வருஷம் உலகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த 3.5 வருஷம் முடியும்போது தன்னுடைய விக்கிரகத்தை மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைப்பான். அப்போ தான் அவனுடைய சுய ரூபத்தை யூதர்கள் அறியிறாங்க, இவன் கிறிஸ்து அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து, இவன் மேசியா அல்ல. உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ தான் தனக்கு ஆதரவானவங்க யாரு, தனக்கு ஆதரவற்றவர்கள் யாருன்னு பிரித்து பார்க்கறதுக்கு தான் முத்திர சிஸ்டத்தை கொண்டு வரான். அது எப்படி முத்திரை குத்துவான்னு அப்போ தான் தெரியும். நீங்கள் வேணால் இருந்து பார்த்துட்டு வாங்க, நாங்கள்லாம் வருகையில் போகிறோம். 2வது 3 வருஷத்தின் துவக்கத்தில் தான் அவன் முத்திரை குத்த ஆரம்பிக்கிறான். அப்போ முத்திரை குத்தினவங்க தான் வாங்க முடியும், விற்க முடியும். முத்திரை குத்தாதவங்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்போ தான் மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும், ரத்தம் ஆறாய் ஓடும். புரியுதா? அதனால் இப்போ நம்ம அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நம்ம வாழலாம். என்னென்னா, நான் ஏசு கிறிஸ்துவை சேர்ந்தவனா அந்தி கிறிஸ்துவை சேர்ந்தவனாங்கிற ஒரு அடையாளத்தோடு நம்ம வாழணும். இன்றைக்கி நிறையா பேர் அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தோடு வாழ்ந்துக்கிட்டு அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரிக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்டிடியூடு அத்தனை இருக்குது. இவங்க அந்தி கிறிஸ்து முத்திரையை தரிச்சா என்ன, தரிக்காட்டி என்ன? அப்போ சத்தியத்தை இந்த விதத்தில், ஆவிக்குரிய அர்த்தத்தில், தேவையான விதத்தில் ஊழியக்காரங்க போதிக்காமல் ஏதோ நூதனமான ஒன்றை புதுசாக கண்டுபிடிச்சி பேசுகிற மாதிரி பேசுகிறதுல அர்த்தம் இல்லைங்க. ரகசிய வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வருகையின் உபதேசம் சபைக்கு தேவையே தவிர, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் என்ன நடந்தால் நமக்கு என்ன அதை பற்றி நம்ம தெரிந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கைவிடப்பட்டீங்களா, அவ்வளவுதான், உங்கள் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அந்த 7 வருஷத்தில் என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட போவது கிடையாது. ஆனால் ஏன் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, இப்படியெல்லாம் பயங்கரங்கள் நடக்க போகிறதுனால சபையே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சத்தியத்தை முன்கூட்டி அறிந்து கொள்கிறதற்காகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரே தவிர, இப்போவே நீ சிப்பு வைக்கக்கூடாது, ஊசி போடக்கூடாது,
அர்த்தமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்கள் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும். உங்களை கத்தரை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணணுமே தவிர, மற்றபடி இதெல்லாம் நம்முடைய நலன்களுக்காகத்தான். இப்போ அந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வசதிக்கு எல்லாமே இருக்குது. அதில் இப்போ ஆதார் கார்டில் மறந்து வச்சுட்டு போயிடுறோம், இந்த சிப்பில் எல்லாமே இருக்கும், போய் அப்படி காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தேவையில்லை, அந்த சிப்பு இருக்குல்ல, காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது. வட இந்தியாவிலேருந்து எவனோ ஒருத்தர் ஃபோன் பட்டு உங்கள் அந்த 12 நம்பரை சொல்லுங்கள், இந்த பின்னாடி இருக்கிற 3 நம்பரை சொல்லுங்கன்னு ஏமாத்துறான்ல. அப்படியும் சில பேர் ஏமாந்து சொல்லி பணத்தை விட்ட கதைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ சிப்புனா பிரச்சனையே இல்லை, எவனும் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. நம்மளும் எந்த நம்பரை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பாஸ்போர்ட் விசா எல்லாமே இதில் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்குகிறதற்கான ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான். மற்றபடி இது அந்திகிறிஸ்துவனுடைய முத்திரை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்திகிறிஸ்துவனுடைய முத்திரை என்பது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரிச்சிருக்கிறோங்க. உங்கள் நெற்றியில் கத்தருக்கு பரிசுத்தம்னு எழுதியிருக்கா இல்லையா? இதுக்கப்புறம் என்னங்க பெரிய முத்திரை? ஆகவே விழித்துக்கொள் சபையே, கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும். இன்றைக்கி நிறைய பேர் கட்டுக்கதைக்கு செவி சாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. சரி, மூன்றாவது வழுவி போகிறதற்கான காரியம் என்ன அப்படின்னா நாவு, வாய். வாய் யாக்கோபு 3:6, நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு யாக்கோபு நெருப்பு ஆக்கியோ. 4வது வசனத்தில் என்ன சொல்றாருனா, பெருமையானவைகளை பேசும். நாவு என்ன பேசுமா? பெருமையானவைகளை பேசும்னு அவர் எழுதுகிறார். ஸோ அதனால் நாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது நம்மை விழத்தல்ல ஏதுவான ஒரு அவயவமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும், ஆமாம், குத்தி பேசுவாங்க, சுட்டு பேசுவாங்க. 8வது வசனத்தில் இந்த யாக்கோபு 3:8 அது அடங்காதது, அது விஷம் நிறைந்தது. 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது துதிக்கும் சபிக்கும் மாறுபாடானது. 14வது வசனத்தில் பொய் சொல்லும். இப்படிலாம் இருக்குது. அதனால் நாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. 4வதாக இருதயம். சங்கீதம் 95:10 இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போகிற இருதயம் உடையவர்களாக இருந்தாங்க. ஆங்கிலத்தில் தே ஆர் டிஸ்லாயல் டு காட். டிஸ்லாயல்னா உண்மை இல்லாதவர்களாக இருந்தாங்க. இருதயத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதாவது வெளியே ஒன்று பேசுவாங்க, உள்ளே ஒன்று சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆமாம், எபிரேயர் 3:19 கூட அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு கானானுக்குள்ள. அவங்க இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருந்ததாக இருந்தது. ஸோ உங்களுடைய இருதயத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், கடைசியாக கால். 2 Samuel 22:37 என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். கால் வழுவாதபடிக்கு அப்படின்னா அப்படி நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகிறத பற்றி அவர் சொல்லலை. வாழ்க்கையில் நம்முடைய நடை பிசகக்கூடாது. என்ன? ஆமாம், நீதிமொழிகள் 1:15 என் மகனே நீ அவர்களோடே வழி நடவாமல். அப்போ நண்பர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறது இந்த வசனம். உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அப்போ துன்மார்க்கர்கள் நமக்கு சில நேரம் ஆலோசனை கொடுத்து நம்மை தவறான பாதையிலே நடத்த முயற்சி செய்வாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ஓய்வு நாளை குறித்தும் ஏசாயா 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி. அப்போ ஓய்வு நாளில் நம்முடைய கால் எங்கே இருக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். ஓய்வு நாளில் ஊர் சுற்றக்கூடாது. அப்போ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாது. அதுதான் இந்த கால் என்கிற இந்த அவயவத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்கள். அப்படி நம்முடைய அவயவங்கள் சிலவற்றை குறித்து நான் சொன்னேன். இன்னும் அநேக சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாம் வழுவாதபடி நம்மை எச்சரிக்கிற சத்தியங்கள். நாம் வழுவக்கூடாது. அதனால் இந்த சிந்தையை நீங்கள் உடையவர்களாக இருங்க. நான் விழுந்துடக்கூடாது, நான் வழுவி போயிடக்கூடாது, நான் வழுக்கீறக்கூடாது. நீங்கள் நிறையா பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ரெண்டடி ஏறுறாங்க, நாலு அடி சறுக்குறாங்க. அதனால் எத்தனை வருஷம் அவங்க சபைக்கு வந்தும் கூட அடைய வேண்டிய ஆவிக்குரிய உயரத்தை அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று. அப்படிதான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவருடைய நிலை என்ன? அவங்க ஒரு பத்து பேரை கேர் பண்ணணும், அல்லது ஒரு அஞ்சு கேர்ஸலை அவங்க கண்காணிக்கணும், சபைக்கு மூப்பராக இருக்கணும், சபைக்கு ஒரு லே பாஸ்டராக இருக்கணும். அப்படி தான் எங்கள் இருதயம் அப்படியே கண் தேடுது. இருந்தாலும் அவர்களுடைய ஜீவியம் வழுவி கிடக்கிறது. ஒரு நல்ல ஏறி வந்தவங்க தான் எங்கேயோ சறுக்கி அப்படி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற முயற்சி செய்கிறாங்க, ஏற ஏற சறுக்குது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, வழுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்க. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் ஆவிக்குரிய தரத்தில் வளர்ந்து முன்னேறிவிட முடியும். ஏனென்றால் வலுவாதபடி காக்கிற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் வழுகும் போதெல்லாம் உங்களை தாங்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி உங்களோட இந்த சத்தியங்களை பேசி இருக்கிறார். எத்தனை பேர் சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ ரபா ரக்கா லரா தலரா ஷப லமா ரா தலரா தியான் தரமா நம ஊர பாபா பரா தல ரமனா. ஆமேன், ஆமேன். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் வழுவி போகாதபடி எங்களுக்கு உபதேசங்களை ரொம்ப தெளிவாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் போராடுறாங்க, ஏற முயற்சி செய்கிறாங்க ஆனால் இறங்குறாங்க. ஓ, வளர முயற்சி செய்கிறாங்க ஆனால் தேயிறாங்க. ஆனால் நீர் அவர்களை குறித்து மனதிற்கமுள்ள தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பேசின சகல அன்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனம் உம்மை பற்றி கொண்டு உம்மிலே உறுதியாக இருந்து உமக்கு பங்காளிகளாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, இந்த சபை கூடுகை இல்லாத நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல மெய்ப்பனாக இருந்து போதித்து வழி நடத்துங்க. சீக்கிரத்தில் எங்கள் சபை ஆராதனைகளை நாங்கள் விடுதலையோடு நடத்த சூழ்நிலைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி கொடுங்க. இந்த கொரோனாவை கர்த்தர் எங்கள் தேசத்தை விட்டே உலகத்தை விட்டே அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சகல துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.